இலக்கிய பரிச்சயம்னு சொன்னால் எனக்கு ராஜேஷ் குமார், ராஜேந்திர குமார். மை க்ரைம் நாவல், க்ரைம் நாவல், பாக்கெட் நாவல், அதான் என்னுடைய இலக்கிய அறிமுகம். நடிப்புலலாம் அவ்வளோ ஆர்வம் கிடையாது. ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா நான் நடிப்பேன், நடிகனாவேன் அப்படிங்கிறதே எனக்கு கனவுலே கிடையாது. அப்புறம் புதுப்பட்டறைக்குள்ளே வந்த பின்னாடி எனக்கு கொஞ்சம் பிடிச்சு போக ஆரம்பிச்சு. இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா இருந்தாலும் சரி, இல்லை ஆடியன்ஸ் முன்னாடி ஸ்டேஜில் இருந்தாலும் அது பெரிய வர்றா இருக்கும். எனக்கு நாம ஓட்டு போட்டு தானே அவன் ஆட்சிக்கு வரான், அதுக்கு மட்டும் நமக்கு உரிமை இருக்கு. அவன் அநியாயம் பண்ணா அவனை டிஸ்மிஸ் பண்றதுக்கு நமக்கு உரிமை இல்லையா? ஹாய் நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ், நான் குரு சோமசுந்தரம் பேசுறேன். என்னை பத்தி சொல்லணும்னா, இப்பதான் பேசிட்டு இருந்தேன் மலரும் நினைவுகள் மாதிரி, இதை ரிப்பீட் பண்ண வேண்டியது. நான் மதுரையில் பிறந்து வளர்ந்தேன். மதுரையில் நிறையா ஏரியாக்களில் நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருந்ததுனால அடிக்கடி வீடு மாறிட்டே இருப்போம். ஸோ வடக்கு ஆவணி மூலை வீதியில் இருந்தோம், அப்புறம் வடக்கு மாசி வீதியில் இருந்தோம், அப்புறம் தேவி தியேட்டர் பக்கத்தில் ஒரு இடத்துல இருந்தோம், அப்புறம் மேலே மாசி வீதி, தெற்கு மாசி வீதி கார்னரில் இருந்தோம், பெருமாள் கோயில் தெருவில் இருந்தோம். ஸோ மதுரையிலே பிறந்து வளர்ந்து கொஞ்சம் வருஷம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் வளர்ந்தேன் நான், பேராவூர்னி அப்படிங்கிற ஊரில். அது பக்கத்தில் ஆத்தாளூர்னு ஒரு ஊர், அது எங்கள் அம்மா ஊர். படித்தது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன் தமிழ்நாடு பாலிடெக்னிக் மதுரை. அப்புறம் டிவிஎஸ்ல ஒர்க் பண்ணேன் ஒரு 2 வருஷம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவாக. ஒன்றும் பெரிய வேலை கிடையாது, சும்மா போயிட்டு வரணும். நான் கொஞ்சம் இந்த டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவேன், ஸோ அதெல்லாம் பண்ணேன். அப்புறம் தான் திடீர்னு ஏதோ ஒரு கோளாறு வந்து நாடகம் நடிக்கலாமா இல்லை வேறு எதுவும் பண்ணலாமா அப்படின்னு போக ஆரம்பித்தேன். ஸோ அப்படி தான் நான் கூத்துப்பட்டறைக்குள்ளே வந்தேன். அது வந்து நான் 2002 ஃபிப்ரவரியில் கூத்துப்பட்டறைக்குள்ளே வந்தேன் நான். எனக்கு நடிப்புலலாம் அவ்வளோ ஆர்வம் கிடையாது. ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா நான் நடிப்பேன், நடிகனாவேன் அப்படிங்கிறதே எனக்கு கனவுலே கிடையாது. ஏன்னா நான் சும்மா ஒரு வேலை பார்த்துட்ருந்தேன், சரி கூத்துப்பட்டறை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். இன்றைக்கும் நான் அதிசயமாக இருக்கும், ஐ நம்ம ஒரு நடிகன் ஐட்டம் போல இருக்குது அப்படின்னு. அது ஒரு பெரிய ஒன்றாக தான், இப்போவும் நான் ஒன்றாக தான் ஃபீல் பண்ணுறேன். இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா இருந்தாலும் சரி, இல்லை ஆடியன்ஸ் முன்னாடி ஸ்டேஜில் இருந்தாலும் அது பெரிய ஐ வர்றா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது என்னுடைய கலை உலக பயணம். அப்புறம் கூத்துப்பட்டறைக்குள்ளே வந்த பின்னாடி எனக்கு கொஞ்சம் பிடிச்சு போக ஆரம்பிச்சிது. இந்த ஒர்க்கு ஆக்டிங் ஓரியன்டடு, அந்த ஒர்க் ஷாப்பு, தியேட்ரிக்கல் ட்ரைனிங்கு, அது இது, எமோஷனில் ஒர்க் பண்ணுறது, எமோஷன்ஸ்குள்ளே அப்படியே ரிசர்ச் மாதிரி பண்ணி பார்க்குறது, இம்ப்ரோவைசேஷன்ஸு, நாடகம், வீதி நாடகம் மாதிரி ஒரு மாதிரி புதிய கலாச்சாரம், நிறைய ஃப்ரெண்ட்ஸு, படிக்கிறது, மாடர்ன் இலக்கியங்கள் படிக்கிறது, மாடர்ன் போயட்ரி ரீடிங்ஸு, அப்புறம் மாடர்ன் பெயிண்டிங்லாம் போய் பார்க்குறது. ஏன்னா எனக்கு வந்து இலக்கியம், இலக்கிய பரிச்சயம்னு சொன்னால் எனக்கு ராஜேஷ் குமார், ராஜேந்திர குமார். மை க்ரைம் நாவல், க்ரைம் நாவல், பாக்கெட் நாவல், அதான் என்னுடைய இலக்கிய அறிமுகம். அவங்க தான் என்னுடைய இலக்கியவாதிகள். இங்கே வந்த பின்னாடி தான், கூத்துப்பட்டறைக்கு வந்த பின்னாடி தான் நான் வந்து இவர் சுந்தர்ராம் சாமி, கூப்பாரா, கானாசு, இந்த மாதிரி ஒரு இலக்கியவாதிகளுடைய பெயர்கள்லாம் அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிது. இப்போ இவங்க இந்த சாம்ராஜ் இருக்கார், இசை இருக்கிறாரு, லிபியாரண்யா இருக்காங்க, கவின் மலர் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய ஒரு முற்போக்கு எழுத்தாளர்கள்னு சொல்லுவாங்கள்ல, புதுசாக இப்போ வந்திருக்கிற அவங்களோடலாம் பழக்கம் வர ஆரம்பிச்சிது. அப்படியே அப்படியே இருக்கும்போது தான் குமார் ராஜா வந்தார், தியாகராஜன் குமார் ராஜா. அவர் தான் என்னை பார்த்துட்டு ஒரு படம் பண்ணலாம் வாங்க அப்படின்னாரு. அதுதான் ஆரண்யகாண்டம். ஆரண்யகாண்டம் முடிஞ்சு அது ரிலீஸ் ஆன பின்னாடி நல்ல பேர் வந்துச்சு எனக்கு. யாருவேன், என்னது இந்த ஆக்டரு ஒரு மாதிரி இருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வந்துச்சு.
அந்த பேரை தொடர்ந்து வரிசையாக படங்கள் வந்தது. ஜிகர்தண்டா அது அடுத்த மைல் ஸ்டோன்னு சொல்லலாம். ஜிகர்தண்டாவில் வந்து ஒரு எல்லாருமே ஐ அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஜோக்கர். அதுக்கிடையில் ரெண்டு படம் பண்ணேன், 49 ஓ தூங்காவனம் நிறைய படம் பண்ணேன். ஜோக்கர் வந்து நான் ஒரு ஒரு ஜம்ப் மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட்லேருந்து லீடு ரோலில் எடுக்க ஆரம்பிச்சது. அதுதான் எல்லாருக்கும் தெரியும், ஜோக்கர் வந்து ஓரளவுக்கு ஓரளவுக்கு இல்லை நல்லாவே ஏபிசி மூணு சென்டர்லேயும் மிகுந்த ஏகோபித்த வரவேற்பு அந்த ஜோக்கர் படத்துக்கு. அதுக்கு வந்து ராஜு முருகனுக்கும் ரொம்ப பெரிய நன்றி, எஸ்ஆர் பிரபு அண்ட் எஸ்ஆர் பிரகாஷ் பாபு ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி, ட்ரீம் வாரியர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ இப்படி தான் அப்படியே ஆரம்பித்தது. இப்போ ஜோக்கர் ஜோக்கர் முடிஞ்சு அடுத்து வேதாளம் சொல்லும் கதைன்னு பண்ணுறேன். இதுதான் என்னுடைய ஒரு மாதிரியான லைஃப். சினிமா பொறுத்த வரைக்கும் நான் எல்லோரும் கேட்குறாங்க, நீங்கள் தியேட்டர்லேருந்து வந்திருக்கீங்க இனிமேல் தியேட்டர் பண்ணுவீங்களா, இனிமேல் சினிமா தான் பண்ணுவீங்களா என்கிட்ட. நான் வந்து நான் தியேட்டர் பண்ணுறதே நான் ஒன்றாக நினைக்கிறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாமே எனக்கு ஒன்றர் தான், ஐ அப்படி தான் பண்ணுறேன் நான் எல்லாமே. ஸோ அதனால் நான் எதுவும் முடிவு பண்ணுறதில்ல, நான் இது தான் பண்ணுவேன் இது தான் பண்ண மாட்டேன். நல்லா என்ன கதை நல்ல இது வந்துச்சுன்னா, இப்போ ஒரு நாடகமே பயங்கரமான ஒரு கதையோட 2 மணி நேரம் நாடகம் வருது, அதை நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு யாராவது பெரிய ஸ்பான்சர்ஸ் வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் ரிஹர்சல் பண்ணி ஊர் பூரா இல்லைனா இந்தியா முழுதும் டூர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ரெடியாக பண்ணிடுவேன் நான். ஸோ அதுக்கும் ஒரு ஆசை இருக்குது. சினிமாவும் நல்ல கதைகள் வரும்போது அடுத்தடுத்து பண்ணுவேன். தேங்க்யூ நெட் டிவி நேயர்களே.